ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து ஒரு 84ல இருந்து ஒரு 93 வரைக்கும், அப்புறம் 2007 வரைக்கும் நான் வந்து இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் தான் ஒர்க் பண்ணேன். ஆனந்த விடனில், குங்குமத்தில், நக்கீரனில், அப்புறம் சேனலில் பார்த்திங்கன்னா சன் டிவியில், ஜீ தமிழில், விஜய் டிவியில் ஆரம்பத்தில் வந்த கதைகள் நிஜத்தில் ஈபியாக ஒர்க் பண்ணேன். அப்புறம் சில வெளிநாட்டு சேனல்களில் ஒர்க் பண்ணேன். நான் வந்து இன்றைக்கி வர ஒரு பத்திரிகையாளர் அப்படின்னு தான் நான் என்னை வெளியே அறிமுகப்படுத்திக்கிட்டேன். அப்படி பத்திரிகையில் இருக்கும்போது தான் நான் வந்து ஆண்டவன் கட்டளை ஸ்கிரிப்ட் எழுதிட்டு வெளியே வந்தேன். அந்த படம் நல்லா போச்சுது. அதுக்கப்புறம் நான் தனியாக படம் பண்ணலாம்னு முயற்சி பண்ணி எனக்கு இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. எனக்கு இந்த படம் வந்து நீங்கள்லாம் அப்ரிஷியேட் பண்ணும்போது தான் இந்த படம் வந்து ஒரு சக்ஸஸ் மூடில் இருக்குன்றது எனக்கு தெரியும். ஏன்னா வந்து நான் தேட்டரில் போய் காலில் பார்த்தேன், 25 பேர் 30 பேர் தான் இருக்காங்க, அதுக்கு மேலே க்ரௌடு இல்லை. அதுக்கு இன்னொரு காரணம் வந்து போதுமான பப்ளிசிட்டி இல்லைன்றது எல்லாருக்கும் தெரியும். அதனால் உங்கள்கிட்டருந்து நான் வந்திருக்கேன். இந்த வெற்றி உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் எனக்கு தயவு செஞ்சு எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படத்தை வந்து வெற்றி அடைவீங்க. இந்த வெற்றி முழுக்க முழுக்க உங்களுடைய வெற்றி. இது வெற்றி அடைஞ்சுன்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம். நன்றி. இல்லை இல்லை இல்லை, நான் பத்திரிகையாளராக இருக்கும் போதே நையாண்டித்தனமாக தான் எழுதிட்டுருப்பேன். என்ன நம்ம என்னை உயிரோடு வச்சுருக்கிறதே இந்த நையாண்டித்தனம் தான். ஏன்னா வாழ்க்கையில் சின்ன வயசுலேருந்தே அவ்வளோ பிரச்சனைகள், நம்மகிட்ட இருக்கிற நகைச்சுவை உணர்வும் நையாண்டியும் தான் நம்மளை அப்படியே வாழ்க்கையில் கடத்தி கொண்டு வந்திருக்கு. இல்லை இல்லை பிரதர், நான் வந்து இந்த கதையை எழுதும் போதே எனக்கு இந்த வேலுன்ற வார்த்தை பிடிக்கும். அந்த அந்த கீழே விழுந்தவன் பேர் வேலுச்சாமி, இது வடிவேலு அப்படிலாம் எழுதுனேன். அது அந்த படம் எடுத்து வந்து வரும்போது வந்து யோகி பாபு ஒரு பெரிய நடிகராக வர, வடிவேலு ஒரு இதாக வர, உள்ளுக்குள்ளாடி எப்பவுமே வந்து நடிகருக்குள்ளே ஒரு போட்டி இருக்கும்ல. அது வந்து இப்போ கமலஹாசனுக்கும் ரஜினிகாந்துக்குள்ளே போட்டி வெளிப்படையாக தெரியாது. ஆனால் ரெண்டு காமெடியனுக்குள்ளே போட்டின்னா நம்மளுக்கு நம்மளே அதை பெருசாக்கி நோடி அது அப்படி வந்தது தான். ஆ இல்லை இல்லை அப்படி இல்லை, நான் வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனது. அது அந்த அந்த மாதிரியெல்லாம் இல்லை, அது அப்படி அமைஞ்சிருச்சு. அப்படி அதுபடி யாரையும் இது பண்ணுற மாதிரி இல்லை இல்லை, அதெல்லாம் இப்போ பண்ணது. சேகர் பாபு, நான் ரெண்டு சேகர் பாபு ரெண்டு கேரக்டரை வச்சேன். அது விதிவசமாக அறநிலையத்துறை அமைச்சரும் அதே பேரில் இருந்தார். நான் எழுதும்போது அப்படி ஹியூமராக அப்படி பண்ணிட்டேன். இல்லை டிஜிட்டல் இந்தியாவெல்லாம் அந்த இடத்துல பண்ணது. ஏன்னா இல்லை இல்லை இன்னும் என்னென்னா இது வந்து Kuiko 2 பண்ணுற பிளான் இருக்குது. அதில் அதெல்லாம் மறுபடியும் ரன் ஆகும். நான் அதனால் அதெல்லாம் சொல்ல முடியாது. இப்போ இது அடுத்த கதை வேறு மாதிரி இருக்கும். 100 நாள் வேலை திட்டம் வந்து அது ரொம்ப இல்லை, 100 நாள் வேலை திட்டத்தில் இதில் வந்து அளவாது செய்கிறாங்க. நிறைய ஊரில் இந்த வேலை கூட செய்கிறதில்ல. அப்படியே புல்லு பிடுங்கிட்டு கதை பேசிட்டு இல்லை, இந்த செந்தில் பாலாஜி மேட்ரு இந்த படம் வந்து நம்ம எடுத்து 6 மாதத்துக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் தான் ஐடி ரைடே வந்தது. உண்மையிலே படம் வந்து அப்போ வந்ததுன்னா நம்ம இதை பார்த்து தான் ரைடு வந்ததுன்னு இருப்பாங்க. இல்லை அப்படி இல்லை அப்படி இல்லை, நான் ஒரு 30 வருஷத்துக்கு மேலே பத்திரிகையில் வேலை பார்த்தேன். அதிகமாக போலீஸ் கூட நான் டீல் பண்ணியிருக்கேன். போலீஸ்காரங்களில் நல்லவங்களும் நிறைய இருக்காங்க. இந்த மாதிரி இருப்பாங்க, நம்ம நையாண்டி பண்ணுறது தானே, அது அப்படி தான் இருக்காங்க நிறைய. அது திருந்தா கடைசி வரைக்கும் இப்போ எந்த ஆட்சி வந்தாலும் போலீஸ்னால தான் கெட்ட பேர் வரும் கவர்மெண்ட்டுக்கு. இல்லை இல்லை இல்லை, அது சும்மா குடியிருந்த கோயில் அது ஷார்ட்டாக ஒரு சவுண்டுக்கு வேண்டி Kuiko-னு வச்சேன். ஆ இல்லை எடுக்கும்போது Kuiko-னு சொல்லுங்கள், ஏன்னா நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க என்ன என்ன அர்த்தம்னு. அதனால் அந்த இப்போ இன்ஸ்பெக்டரை நடித்த விட போகும்போது Kuiko-னு சொல்லுங்கள் அப்படின்னு வச்சா Kuiko-னு ஒரு டிஜிட்டல் சவுண்டு ஒன்று போடலான்னு நினச்சேன். தொண்டை சரியில்லை இப்போ, அதுவும் சரியாக வரல, அதனால் அப்படியே விட்டுட்டோம். ஆ இல்லை அப்படி இல்லை அப்படி இல்லை, போலீஸ்னா அப்படி இப்படி தானே இருக்கும் சார். இன்னமும் அந்த ஊர்லலாம் மாலைமுரசு காலையிலையும் தந்தி ஈவினிங்குமா வருது? இல்லை நிறைய ஊர்களில் பேப்பரே வர்றதில்ல, பேப்பரே வர்றதில்ல, அப்படி வந்தால் அப்படி தான் வருது. பாட்டெல்லாம் கூட ஹிந்தி சாங் மாதிரி கொண்டு வந்து. ஆமாம் ஆமாம் ஆமாம், அது இப்போ லாஸ்டில் பாட்டு கூட ஒரு பழைய வாய்ஸ் மாதிரி. ஆமாம் 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 ஆமாம். இல்லை நான் தான் வந்து பார்த்தேன் எப்படின்னா வந்து யோகி பாபுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கு சாங் வேணும். அது யூஸ்வலான ஒரு பாட்டை விட ஒரு ஷாருக்கான் பாட்டை வச்சா ரெண்டு பேருக்கும் பொருத்தம் நல்லா இருக்குமேனு நினச்சிட்டு அது ஸ்பெஷலாக பெர்மிஷன் வாங்கி பண்ணது. ஆமாம் இல்லை என்னென்னா சின்ன இல்லை, யோகி பாபு இங்கே இல்லை, மலேசியாவில் இருக்காரு. நேதை ஃபுல்லாக பிஸி. அப்போ அவர் வந்து இங்கே வந்தாருன்னா அந்த ஷூட்டிங்கில் இருக்கிற ப்ரொடியூசர் கோவிச்சிக்கிடுவார்,
இங்க வரலனா நம்ம கோச்சிக்கிடுவோம். ஏனா அவர் பிஸியா இருக்கார். அதனால தான். பிரியங்கா கூட சின்ன சின்ன படத்துக்கு எல்லாம் வருவாங்க. இன்னொரு நாயகி சின்ன சின்ன படத்துக்கு எல்லாம் வருவாங்க. பிரஸ் மீட் பண்ணாங்க. ரவி பாபு ஃபாரின்ல இருக்காரு. இந்த ஹீரோயின் வந்திருக்காங்க. அவங்க என்ன அவங்க நல்ல ரோல் கொடுத்துருக்காங்க. ஒரு படம் சீரியல்ல ஏதோ நடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பத்திரிக்கையாளரா 24/7 ஒரு பையன் ஒரு மைக் வச்சு பேசுவாங்க. ஆமா ஆமா. அது எங்களுக்கு நடுவில் இருந்தது. ஏன்னா நீங்களும் வந்து 35 வருஷமா வந்து கடந்து தான் வந்திருக்கீங்க. ஆமா. சும்மா நையாண்டி பண்றதா? எல்லாருமே கிண்டல் பண்றோம், நம்மளையும் கிண்டல் பண்ணிக்கிட்டு வரதா? வேற ஒண்ணு இல்ல, அவ்வளவு அவ்வளவுதான். அது அப்ப ஒரு நையாண்டியா தான் எடுக்கணும். ஆமா, இல்ல நான் வந்து டிக்டாக் பண்றது மாதிரி தான் பண்ணியிருந்தேன். அது ஒரு சின்ன பசங்க அப்படி கேலியா பண்றது மாதிரி தான் பண்ணியிருந்தேன். இல்ல வராது. காரணம் என்னன்னா ஷூட்டிங்ல ஒரு பிஸி, அதனாலதான். வேற ஒண்ணு இல்ல. இப்ப மலேசியா தான் இருக்காரு. மத்தபடி பாத்தீங்கன்னா அவரு வந்து ப்ரொடியூசர் வந்து அவரை வச்சு படம் எடுக்காங்க. அவர் வந்து ரெண்டு ஒரு இப்போ நீங்கள் வந்து டிராஃபிக்கில் ஒரு அரை மணி நேரத்துக்கு நம்ம கூப்பிட்றது ஹாஃப் அன் அவர் வந்துட்டு போங்கன்ட்டு. ஆக்சுவலாக அந்த லொக்கேஷன்லேருந்து வந்து போகிறது 3 மணி நேரம் ஆகும். அங்கே ஷூட்டிங் நடக்கிறதே மொத்தம் 6 மணி நேரம் 7 மணி நேரம் தான் நடக்கும். அதில் ஒரு 3 மணி நேரம் இப்படி போச்சுன்னா எப்படி? அவர் பிஸியான நடிகர், அதனால் வர முடியலை. அவ்வளோதான். வீரத்தாயின்னா இப்போ நம்ம ஊரில் எல்லாருக்கும் தான். ஆ ஆ இல்லை, நான் ஒரு நாள் பஸ்ஸில் போகும்போது ஒரு ஆள், ஒரு பெரிய தலைவர்லாம் கிடையாது, ஒரு குட்டி தாதா, அவருக்கு வந்து அவர் இறந்தனால மாவீரர் தினம்னு போஸ்டர் ஓட்டியிருந்தானுங்க. அதை பார்த்த உடனே சரி நம்ம கிழவிக்கு வீர வணக்கம் போட்டுருவோன்னு பண்ணிட்டேன். இல்லை சம்மந்தம் இல்லை, அந்த மாவீரருக்கு மரியாதை கொடுக்கணும். அதனால தான் இப்படி அதை அசிங்கப்படுத்தாதீங்க, கண்டவனுக்கெல்லாம் இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்றதுனால இப்படி பண்ணியிருக்கோம். அப்படி இல்லை, ஒரு கோல்டன் விசா கொடுக்கும்போது போய் இவருக்கு போய் கொடுக்காங்களே அப்படிம்போது அவர் வந்து எப்போ அவனுக்கு கொடுக்க வேண்டிய எனக்கு தர்றாங்களே அப்படின்றது, அவ்வளோதான். இல்லை, அவர் காதலில் வச்சிருக்காரு. சரி, நன்றி. ரைட், சரி.